வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்ருக்கோம். இங்கே பௌர்ணமி விழாவிற்காக வந்திருக்கும் அன்பர்கள்ட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என் பேர் முத்து. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? சென்னையில் இருக்கேன். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியிலுக்கு நீங்கள் முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? 2013 வந்தோம். நம்ம ஜெயராஜ் சரவணன் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் தான் முதல் முதல்ல எங்களை ஓங்காரக்குடியில் கூட்டு வந்தார். சரிங்க ஐயா. இங்கே வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? இங்கே வந்து முதல் முதல்ல பார்க்கும்போது, ஐயாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதெல்லாம் சாதாரணமாக ஒரு சித்தர்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்லாம் நடந்தது எனக்கு. அவரை வந்து பார்த்து போனதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்தது. சரிங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடி வேறு எதுவும் வழிபாட்டில் இருந்தீங்களா? வேறு எதுவும் வழிபாடுகளில் இருந்துட்டு? ஆமாம். நாங்கள் சிறு தெய்வ வழிபாடுகளும் இருந்தோம். நாங்கள் வந்து சிறு தெய்வ வழிபாடில் அதிகமாக இருந்தோம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க. இப்போ அங்கே சிறு தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இருந்ததுக்கும் இங்கே வந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நிறைய டிஃப்ரெண்ட், நிறைய வித்தியாசம் இருந்தது. என்னென்ன வித்தியாசம் கொஞ்சம் குறிப்பிட்ட? ஒரு விஷயம் என்ன சொல்ல போனோம்னா, சிறு தெய்வ வழிபாடுக்கும் இந்த சித்தர்கள் வழிபாடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. அது உணர்வுபூர்வமாக தான் அது எங்களுக்கு தெரியும். வார்த்தைகளால் சொல்ல முடியல. அது அனுபவ ரீதியால் தான் ரொம்ப உணர்ந்தோம். நாங்கள் எங்களோட ஃபேமிலி ஆகட்டும், நாங்கள் வந்து தனித்து நிற்கிறோம். இப்போ எங்கள் சித்தர்கள் வழிபாடு முறை வந்ததுக்கப்புறம் நாங்கள் தனியாக எங்கள் ஃபேமிலி மட்டும் தனித்து நிற்கிறோம். இப்போ வேறு எதுவுமே சொந்த பந்தம் யாருமே எங்கள் கூட இல்லை இப்போதைக்கு. ஏன்னா அது வந்து வேறு மாதிரி, சிறு தெய்வ வழிபாடுன்றது ஒரு விஷயமா இருந்தது. இன்றைக்கி வந்து அது வந்து தனித்து நிற்கிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க ஐயா. இப்போ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக, அது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய மாற்றம்னா, நான் ஐயா வந்து ஐயாவுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்க கேட்க எனக்குள்ளே ஒரு நிறைய விஷயம்லாம் ஏற்பட்டுது. அன்னதான பணம் சொல்லி ரொம்ப வற்புறுத்தி சொல்லுவேன். அதில் வீட்டில் வந்து அன்னதான பணம்னு சொல்லும்போது முதல்ல வீட்டில் சண்டை தான் வந்தது. நிறைய பிரச்சனை வந்தது. சாப்பாடு செஞ்சு நானே சமைச்சு நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு அன்னதானம் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் வீட்டில் அதுவும் சண்டை வந்தது. எதுக்கு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிற, நமக்கே சாப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சண்டை சச்சரவுலாம் வந்து ஏற்படுது. அது தினமும் நாத்திகமான ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும். அதுக்கப்புறம் நான் வந்து குடிலுக்கு இந்த மாதிரி போகிறேன். எங்கள் மனைவிக்கு தெரியாமல் தான் நான் வந்திருக்கேன். மனைவிக்கு தெரியாமல் தான் வந்து குடிலுக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னா மனைவியோட அவங்களோட இது வேறு. அது சிறு தெய்வ வழிபாடில் இருந்தனால அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியாமல் இருந்தது இது வரைக்கும். அதனால் கொஞ்ச நாள் கழித்து தான் அதுக்கப்புறம் ஐயா யார் என்னன்ட்டு அந்த புக்கெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி படிக்க சொன்னபோது அப்போ கூட அவங்களுக்கு புரியல. ஒரு முறை ஓங்காரக்குடிலுக்கு கூட்டு வந்து ஐயாவுடைய ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் அன்னதானம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கே வந்தது. அப்போ அன்னதானம் பண்ணணும்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவங்க வந்து முழுக்க முழுக்க இறங்கிட்டாங்க. ஃபுல்லாக ஒரு 5 பேருக்கு ஆரம்பித்து 200 பேருக்கு 300 பேருக்கு பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஆற்றல் அதிகமாகிடுச்சு ஐயாவுடைய ஆசையில். இப்போ வந்து அவங்கள ஐயாவை பார்க்காம ஆசை பெறாமல் இருக்க முடியல அவங்களால. அந்தளவுக்கு வந்து என்னை விட அவங்களுக்கு அதிகமாக ஐயாவுடைய கருணை நிறைய வந்திருக்குது அவங்களுக்கு. அதுதான் ரொம்ப மிகப்பெரிய மாற்றம். சரிங்க. இப்போ அந்த அன்னதானம் வந்து நீங்கள் வீட்டிலே சமைச்சு அவங்க கையிலே சமைச்சு? ஆமாம், வீட்டிலே சமைச்சு நாங்கள் வீட்டிலே தனிப்பட்ட முறையில் வீட்டிலே செஞ்சு நாங்கள் வந்து ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் நாங்கள் சென்னை வண்டலூர் ஈக்காடுத்தாங்கல், அப்புறம் மவுண்ட் செந்தாமஸ் மவுண்ட் அங்கே இருக்கிற இடங்களுக்கு நாங்கள் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்க. இந்த அன்னதானங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? அதாவது வந்து நிறைய மாற்றங்கள் தெரியும் அன்னதானம் செய்கிறதுனால, வந்து நிறைய மாற்றங்கள் மன நிம்மதியாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கை சூழ்நிலையாக இருக்கட்டும் நிறைய மாற்றங்கள் தெரியும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுங்க ஐயா? முதல்ல வந்து எங்களுக்கு வந்து நிறைய பழி, வீண் பழி தான் நிறைய ஆரம்பிச்சுது ஃபேமிலிக்குள்ளே. உங்களுக்கே சாப்பாடு இல்லை, நீங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் சமையல் பண்ணி சாப்பாடு போடுறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. விமர்சனங்கள் நிறைய பேசப்பட்டது. அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாது. ஐயா மேலே பாரத்தை போட்டு நாங்கள் மட்டும் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து சில அரசல் புரசல் பிரச்சனை சண்டை கண்ணீர் எல்லாம் ஐயா கிட்ட தான் நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுவோம். ஐயா கிட்ட பூஜை பண்ணி பூஜையில் தான் நாங்கள் அழுதோம். பூஜையில் தான் அழுது அழுது கேட்டு தான் நாங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கே வந்தது. அதனால் அதுலேருந்து எங்கள் மனைவிக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு ஒற்றுமை ஏற்பட்டது. பரஸ்பரசமான ஒரு இது விஷயம், இதுதான் உண்மையான ஆன்மீகம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றவர் எங்கள் வீட்லேயும் அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. சாதாரணமாக வீட்டில் வந்து ஃபேமிலியில் வந்து சனிக்கிழமை நாத்திக்கிழமை ஆச்சுனாலே மீன் கறி அப்படி தான் ஒரு இதுவாக போயிட்டு இருந்தது. வீட்டில் வந்து மீன் வாங்கிட்டு வரலனா ஒரே சண்டை வரும். நாத்திக்கிழமை ஆச்சுன்னா கறி வாங்கிட்டு வரலாம், ஒரே சண்டை நடக்கும். இன்றைக்கி எங்கள் ஃபேமிலி தவிர்த்து எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து நீங்கள் கறி சாப்பிட்டு விட்டீங்க, உங்களுக்கெல்லாம் உடம்பு இப்படி போயிடுச்சு பாருங்கள், இப்படி ஆகிடுங்க, குழந்தைங்களாம் இப்படியாக இருக்குது, எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்குது, ரெண்டு பசங்களை இப்படி இருக்குங்களா, பொண்ணு வளர்க்குறீங்க, அது படிக்கணுமா வேணாமா அப்படிலாம் சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் பொறுப்பு தாமல் ஐயா மேலே ஆசை ஆசன் மேலே பாரத்தை போட்டு நாங்கள் மட்டும்
அது தொண்டை செஞ்சுட்டு இருக்கேன். சைவத்துக்கு முழுக முழுக 6 வருஷம் ஆயிடுச்சு, சைவத்துக்கு மாறி இது வரைக்கும் மாறி ஐயாவோட கருணை வந்துகிட்டே இருக்குது. நிறைய சில விஷயம்லாம் வந்து கண்கூட தெரியுது. என்னை உயிரை காப்பாற்றி கொடுத்ததும் ஐயா தான். சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்போனால் உணர்வுபூர்வமாக யாருக்கு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் எனக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து என் மனைவிக்கு மூலமாக வந்து அவ்வளோ ஒரு விஷயம். ஒரு கணவன் வந்து உடல்நிலை பாதிக்கப்படும் போது எவ்வளோ மனைவி வந்து துன்பப்படுவான்றது தெரியும். அதை வந்து அவங்க வந்து ஆசான் மூலயமா வந்து உணர்ந்தாங்க. அப்போ வந்து இடையில கூட ஆசானை வந்து வெறுத்தாங்க, அவங்க மனைவி வந்து வெறுத்தாங்க. ஏன்னா கஷ்டம் மேலே கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நானும் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, எல்லாரும் அன்பர்கள் எல்லாருக்குமே வந்து கஷ்டம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு மனப்பக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நான் இது வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து என் மனைவி வந்து ரொம்ப அதான் மனசு உடஞ்சி போயிட்டு, என்ன வாழ்க்கை இது, இப்படியே மேலும் மேலும் துன்பம் வந்துகிட்டே இருக்குது, நம்ம அன்னதானம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், அப்படி இருந்தும் துன்பம் மேலும் மேலும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க, எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு இப்படி ஒரு விஷயம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இசிஜி எடுத்தாங்க, நெஞ்சு வலி வந்ததுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். போய் பார்க்கும்போது இமிடியேட்டாக வந்து ஆஞ்சோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக போயிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிடுங்க சொல்லியிருந்தாங்க. அதை போய் நாங்கள் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன சொன்னால், இமிடியேட்டாக வந்து 2 லாக்ஸ் கட்டுங்க, 2 லட்சரூபா கட்டினா சீக்கிரமாக இது பண்ணலாம். அதனால் எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப முடியாத போச்சு. எங்கள் ஒய்ஃபு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்கள தன்னை அறியாமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்களும் இழந்துட்டாங்க, அவங்கள நம்பிக்கையே போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அந்தளவுக்கு இருந்தாங்க. ஆனால் நான் ஒரே வருஷத்துனா ஆசான் மேலே வாரத்தை போட்டு கம்முனரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. நான் கூட எங்கள் மனைவி சொன்னேன், இவ்வளோ தைரியமாக இருக்கிற, இவ்வளோ பிரச்சனை சொல்லியிருக்காங்களே அப்படின்னு, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு, என்னால் முடியாது 2 லட்சம் கட்ட முடியாது சொல்லிட்டு நான் ஜிஹெச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு போட்டேன். நாங்கள் ஜிஹெச் இது அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வரும்போது முருகப்பெருமானோட படத்தை பார்த்தோம். எங்களுக்கு ஆசை கொடுத்த மாதிரி இருந்தது, ஒன்றும் இல்லை போ அப்படின்ற மாதிரி துன்பத்தை விலக்கி விட்டாங்க. நேராக போனோம் ஜிஹெச்சுக்கு போனோம். அங்கே போயிட்டு செக் பண்ணும்போது சீஃப் டாக்டர் வந்தார், ஒன்றுமே இல்லை, எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாங்க. உனக்கு ஒன்றுமே இல்லை, என்ன சும்மா விளையாடுறீ அப்படின்னு சொல்லி எங்களை கிண்டல் பண்ணாங்க. அன்றைக்கி நைட்டே வந்தோம். அன்றைக்கி நைட்டு வந்த அன்றைக்கி ஒரு பேரன்பாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது. அது அந்த ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு உயிரையே காப்பாற்று அப்படி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு ஒரு உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கும் போது என் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி வந்து கால ஐயாவுடைய வீட்டில் வந்து படம் இருக்குது, விழுந்து வணங்கி அன்னையிலேருந்து புது வாழ்க்கையை நாங்கள் தொடங்கினோம். அந்த ஒரு பெரிய ஒரு அடுத்த ஜென்மத்தை கொடுத்த மாதிரி ஒரு உணர்வு, மறு ஜென்மம் வந்த மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு வந்தது ரெண்டு பேருக்குமே. ஆனால் இன்றைக்கி தெளிவான ஒரு முடிவில் இருக்கும், இந்த பாதை தான் கரெக்டான பாதை, ஐயா கொடுத்த பாதை தான், எதுலேருந்து நம்ம மீண்டும் வெளியில் போகக்கூடாது. இது வந்து யார் வேணால் சொல்லட்டும், இன்றைக்கி கூட விமர்சனங்கள் நிறைய இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் இருக்கிறோம், யாரும் வந்து ஒரு உதவின்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க. நானே சொந்தமாக சொந்த காலம் தான் நினைக்கிறேன், கடன் போட்டு எது போட்டோ ஐயா மேலே பாரத்தை போட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். அதுதான் என்னோடய அனுபவம் வந்து நிறைய விஷயம், நிறைய சின்ன சின்ன விஷயம். என் குழந்தைங்களுக்கு கூட இன்றைக்கி கூட குழந்தைங்களுக்கு கூட இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அவங்க போகிற இடத்துக்கு கொள்றதுக்கு அவங்க சைவமாக தான் மாறி இருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, அப்பா சொல்கிறாரு அம்மா சொல்கிறாங்களாம் நீ கேட்காத, நீ சாப்பிடு நான்வெஜ் சாப்பிடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்பா சொல்லிலாம் எனக்கு கிடையாது, எனக்கு பிடிக்கல. நாங்கள் பூஜை பண்ணுறோம், ஆசானை நம்பி இருக்கிறோம், அதனால் வந்து பசங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களும் சுத்தமாக அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஐயாவோட கருணை தான் எல்லாமே, அதனால் அது ஒரு பெரிய அனுபவம் தான் எங்களுக்கும். ஐயாவோட ஆசி பெற்ற குழந்தைகள்னா செலவாக வேணுங்க ஐயா, தானாக ஐயாவோட ஆசி பெற்ற குழந்தைகள்னா அப்படி தானே இருப்பாங்க. சரிங்க ஐயா, இப்போ வந்து நீங்கள் சைவத்தை வந்து ரொம்ப நாளாக கடைபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க, வீட்டில் இருக்கவங்க கூட திட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இத்தனை தடைகள் வந்து நீங்கள் எப்படி அதை உறுதியாக வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்க, அதுக்கு எப்படி எப்படி? எனக்கு முதல்ல முதல்ல அந்த வள்ளலாருடைய, அதாவது ராமலிங்க சாமிகள் சொல்கிறாங்க, அவரோட புக்கெல்லாம் படித்து படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிர்க்கொலை செய்யக்கூடாது அது மாதிரி ஒரு விஷயம்லாம் மனசுக்குள்ளே இருக்கும்போது அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்து நானும் வந்து பாம்பு தேலி எல்லாரையும் பொட்டு பொட்டுன்னு அடித்து சாவடிச்சு வந்தான். மீன் பிடிப்பேன், எல்லா வேலையும் பண்ணுவேன், எல்லா வேலையும் சின்ன வயசில் பண்ணாத வேலையே கிடையாது எல்லாமே. ஆனால் அந்த வயசில் தெரியல, ஆனால் வந்து ஒரு பருவநிலை வரும்போது அதை ஒரு உயிரை கொல்லக்கூடாது. ஒரு வீட்டில் கரப்பம் பிடிச்சிருந்தாலும் நான் தூக்கி வெளியில் போடுவேன், ஒரு எலி இருந்தாலும் அதை கூண்டு வச்சு பிடிச்சி வெளியில் கொண்டு போய் போட்டுருவேன். அந்த மாதிரி வீட்டில் கூட எங்கள் வீட்டில் சத்தம் போடுவாங்க, அது ஒரு கரப்பம் பிடிச்சி கூட அடிக்க மாட்டேன். அவங்க வந்து இப்போ இது எடுத்து தொடப்பு தடுத்து அடித்து சேர்த்து அடிச்சிடுவாங்க, ஒரு பூரா அந்த கூட எடுத்து போயிட்டு வெளியில் போட்டுருவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான். கொசு கூட ஐயா சொல்லும்போது கூட கொசு கூட அடிக்கக்கூடாது அப்படின்ற போது அதுவும் எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் உயிர் தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு அனுபவம். அது என்றைக்கும் வந்து ஒரு உயிரை கொல்லாமல் நம்ம பாதுகாத்து பாதுகாத்து இருக்குமோ நமக்குள்ள ஒரு
ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நமக்குள்ளே ஒரு தேடல் விஷயமாக இருந்தது. அதனால் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு உயிரை கொள்றதுன்ற விஷயமே வரலை. அதேபோல் அவர் சொல்கிற ஐயா சொல்கிற விஷயம்னா அந்த தேடலில் எனக்கு கிடச்சது. ஐயாவோட முதல்ல முதல்ல ராமலிங்க சுவாமிகளை வந்து வழிபட்டேன் முதல்ல. அது வந்து என்னன்னு தெரியாமல் தான் வழிபட்டேன். எல்லோரும் சராசரியாக தான் இருந்தாங்க, அவங்களும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் இருந்தாங்க. ஆனால் வந்து முழுக்க முழுக்க இதில் வந்து ராமலிங்க சுவாமியை வணங்கினதுக்கு அப்புறம் ஐயாவுடைய ஆசிகாட்டுக்கு அது அதான் எனக்கு வந்து அவங்க தான் எனக்கு தூதுவராக இருந்தாங்க எல்லாமே. சரிங்க, இப்போ வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரமாக ஐயா இருக்காங்க ஐயா. இப்போ வந்து நீங்கள் முதல் முதல்ல இங்கே வந்தப்போ வந்து ஐயா ஒரு கடவுளாக பார்த்தீங்களா, இல்லை நார்மல் எல்லாரும் போல் அவரும் அப்படி தான் மனிதராக தானே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க? ஆமாம், எல்லாரும் சராசரி மனுஷன் தான் நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு சில சந்தேகங்கள்லாம் எழுந்தது. அந்த சந்தேகத்தெல்லாம் அவங்களே தீர்த்து வச்சாங்க. நிறைய விஷயம் வந்து நான் ஒன்று நினச்சி உள்ளே போகும்போது நான் ஒன்று நினச்சிருப்பேன், ஐயா வந்து ஒரு சாதாரண மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி. நாங்கள் அங்கே போனோன்னா அங்கே தீட்சை கொடுக்கும்போது ஒரு ஆசை கொடுக்கும்போது ஒரு மாற்றத்தோடு கொடுப்பாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அவங்க ஒரு செயல்படுத்துவாங்க. நிறைய விஷயம் நிறைய விஷயம் நடந்திருக்குது எனக்கு. ஆமாம், எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிட்டு போவோம். அன்னைக்கு வந்து தரிசையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதே போல் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது ஒரு 10 விஷயம் வந்து கெட்டது நடந்ததுன்னா 2 விஷயம் அது வந்து மறக்க முடியாத விஷயமா இருக்குது. நல்ல விஷயம் வந்து மறக்க முடியாத விஷயமா இருக்குது. அது ஐயாவுடைய ஆசையில் தான் இருக்குது. அது வந்து நல்லா தெரியுது, அது சொல்ல முடியல, அது அது வார்த்தைகளே இல்லை அது. சரிங்க, இப்போ வந்து ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து யாரு அப்படிங்கறது நிறைய மக்களுக்கு தெரியாதுங்க இல்லைங்கய்யா. நீங்க உணர்ந்ததை அவங்களுக்கு புரியும் விதமா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். அது வந்து உணர்வுபூர்வமான விஷயம், நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. என் மனைவி எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக புரிஞ்சிருக்கிறான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய விஷயமா புரியுது. என் குழந்தைங்களுக்கும் புரிஞ்சிருக்குது, ஐயா யார், எப்படிப்பட்டவங்க, எதுக்காக வந்தாங்கன்ட்டு எனக்கு வந்து உணர்வுபூர்வமாக தான் புரியுது. அது சொல்ல முடியல, ஆனால் வந்து அது மற்றவங்ககிட்ட சொன்னாலும் அது வந்து ஏற்றுக்கிற விஷயமாவும் தெரியல. அதில் வந்து நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கேன். ஐயா பற்றி சொல்லும்போது எடுத்து சொல்லும்போது நிறைய தோல்விகளை, இது வேறு வேலை இல்லை உனக்கு, அவரும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன்ப்பா, ஆனால் உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா என்னோடய அனுபவம் மூலிமா நான் பார்த்துட்டேன். என்னை வந்து உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்கன்னும் போது அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ஒரு கடவுளாக தான் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் குடும்பத்துக்கு கடவுள் அவர் தான். எனக்கு வந்து தாய் தந்தை குரு எல்லாமே அவர் தான். ஏன்னா எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றிருக்காங்க. ஏன்னா இல்லைன்னா, நான் இல்லைன்னா என் குடும்பம் இல்லை. அதான் அப்போ வந்து ஐயா இல்லைன்னா நாங்கள் இல்லை, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இப்போதைக்கு இருக்கிறோம். மாதம் மாதம் தவறாமல் நாங்கள் வந்து பௌர்ணமி விழாவுக்கு கலந்துப்போம். ஒரு நாள் ஒரு மாதம் வர முடியலன்னா எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவோம். ஐயாவை பார்க்க முடியல, ஐயாவை பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கண்டிப்பாக அடுத்த மாதம் போகலாமா விடுமா அந்த சூழ்நிலை. கரெக்டாக பௌர்ணமி கிளம்பும் போது தான் கரெக்டாக ஏதாவது ஃபைனான்ஸ் விஷயம் பண விஷயம் வர நெருக்கடிக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதையும் தடைகளை மீறி அவங்க வந்து கூப்பிட்டு வரதுக்கு ஐயா மேலே பாரத்து போட்டு நாளைக்கு எனக்கு எப்படியாவது கூப்பிட்டுப்பாங்க ஐயா அப்படின்ட்டு நாங்கள் ஆசை கேட்டேன்னா அவ எப்படி தான் பணம் வரும்னு தெரியாது. அந்த வகையில் அழகாக பணம் ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுத்து எங்களை வந்து வழி நடத்தி செல்கிறாங்க, வந்து ஆசை கொடுக்குற அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. அது சரிங்க. இப்போ வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து தினந்தோறும் பண்ணிட்டு இருக்கீங்களாங்க ஐயா, இல்லை எப்போ பண்ணுறீங்க? இல்லை சண்டே ஒரு நாள் தான் பண்ணோம், சண்டே ஒரு நாள் பண்ணோம், அவ்வளோதான். இதுக்கு அது டைம் அந்த இது கிடைக்குது. அதே போல் பொருளாதார நெருக்கடி அது ஒரு, ஏன்னா என்னோடய ஐயாவுடைய ஆசையில் தான் பண்ணுறோம். அது ஐயா கருணையில் தான் அந்த பணம் கூட வர்றது காரணமே. நாங்கள் வெளியில் கலெக்ஷன் பண்ணி பண்ணுற ஒரு காலகட்டம் போய் இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுத்துருக்காங்க. இடையில பண்ண வச்சாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தனிப்பட்ட முறையில் பண்ண வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷேரிங்கில் தான் பண்ண எல்லோரும் கொடுத்துருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. நீயே பண்ணு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஐயா வந்து ஆசை கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட உழைப்பிலிருந்து ஒரு பகுதி எடுத்து வச்சு பண்ணிட்டு கொடுத்துட்ருக்குறோம். சரிங்க, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள் ஐயா. இது பார்த்துட்ருக்கிற மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது அகத்திய சன்மார்க்க சங்கம் வந்து உண்மை ஆன்மீகத்தை போதிக்கும் சங்கம். அதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அது உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். சும்மா வெளியில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு முடிவும் தெரியாது. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக தான் தெரியும், உருவமற்றது தான் தெரியாது. அது அகத்திய சன்மார்க்க சங்கன்றது உண்மை ஆன்மீகத்தை போதிக்கும் சங்கம். அது உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அது என்ன மாதிரி சுவையான இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியாது. அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி.